ரிப்பிட்டேட்டிவாக ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்தாலோ இல்லை திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்தாலோ இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட ஏதோ சொல்ல வருதுன்னு அர்த்தமா. அப்படி ரிப்பிட்டேட்டிவாக நீங்கள் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதாம். இதை தான் நம்ம ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏஞ்சல் நம்பர்ஸோட முக்கியத்துவமே என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் மேல ஒரு நம்பகத்தன்மையை உருவாக்குறது தான். இதை யார் நம்புவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரபஞ்சம்னு சொல்லப்படுற யூனிவர்ஸோட சக்தியை யார் நம்புறாங்களோ இவங்க எல்லாருமே நம்புவாங்கன்னே சொல்லலாம். இந்த உலகத்தை இயக்குறது ஒரு விதமான எனர்ஜி அண்ட் வைப்ரேஷன்ஸ்னு சொல்கிறாங்க ரிசர்ச்சர்ஸ். இந்த வைப்ரேஷன் அண்ட் எனர்ஜி எப்பயுமே பாசிட்டிவாக தான் இருக்குமா. ஆன்மீகத்தை நம்புறவங்க இதை கடவுள்னு சொல்கிறாங்க. சயின்ஸை நம்புறவங்க இது பிரபஞ்சத்தோட சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஒரு வைப்ரேஷன் இது எதுவாக இருந்தாலும் இதுக்கான மையமே வந்து பாசிட்டிவிட்டி தான். அது உள்ள வருது தான் வந்து இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ். ஏற்கனவே நம்ம சேனல்ல மேனிஃபெஸ்டேஷன் பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை நீங்க பார்க்கலாம். இந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணி போய் பாருங்க. இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிற ஏஞ்சல்ஸ் நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு விதமாக. இந்த ஒரு ஒரு ஏஞ்சல் நம்பர்ஸ்க்கும் ஒரு விதமான ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷனோடு இணைஞ்சிருக்கு. ஸோ இந்த வைப்ரேஷன் எல்லாமே நமக்கு இன்னும் அதிக பாசிட்டிவிட்டியை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஞ்சல் நம்பர்ஸை நீங்கள் ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டான பாத்தில் தான் போயிட்டுருக்கீங்க அப்படின்னு அர்த்தமா. உங்களுக்கு ஒரு டிவைன் மெசேஜை ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுறாங்க நம்மளை சுற்றி இருக்க ஏஞ்சல்ஸ். இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை நீங்க எப்போ வேணா பார்க்கலாம். திடீர்னு உங்க லைஃப்ல வந்து கம் அக்ராஸ் சிச்சுவேஷன் கூட வரலாம். முக்கியமா நீங்க இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை எப்போ பார்ப்பீங்க அப்படின்னா நீங்க பாசிட்டிவிட்டிய முழுமையா நம்புற ஒரு ஆளா இருக்கீங்க, உங்களுக்கு ஏதோ டவுட் இருக்கு, வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு, இந்த ரெண்டு பாதையில எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு கன்ஃபியூஷன் இருக்குன்னா கண்டிப்பா ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்போ வந்து உங்களுக்கு ஒரு கைடிங் சோர்ஸா இருக்கும். சரி, இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை எப்படி எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் கிளாக்ல உங்களோட டெய்லி ஷீட்ல இந்த மாதிரி விஷயத்துல பார்க்கலாம். ஏன் ஜிம்ல நீங்க ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய அந்த டைம்ல கூட நீங்க ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்க்கலாம். டிரெஸ் எடுக்கும் போது பிரைஸ் டேக் வரும்ல 999 ஒன்லின்னு, அந்த 999 கூட ஏஞ்சல் நம்பர்ஸ் தானா. பட் நம்ம ஃப்ரீக்வெண்டா எப்படி ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட போன் தாங்க. 24-hour ஃபார்மேட்ல நீங்க உங்க போனை செட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா 1:11, 2:22, 3:33 இந்த மாதிரி டைம் எல்லாமே ஏஞ்சல் நம்பர்ஸில் தான் வரும். ஒரு ஒரு ஏஞ்சல் நம்பருக்குமே ஒரு ஒரு மீனிங் இருக்குங்க. அதெல்லாம் சொல்லிட்டே போனால் இந்த வீடியோ சத்தியமாக பத்தாது. பட் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கிற ஏஞ்சல் நம்பர் தான் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது வேறு எதுவுமே கிடையாதுங்க. 11:11, 11:11, அதாவது 11:11. ஸோ இதை வந்து இன்ஃபினிட்டி நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. 11:11 விஷஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏஞ்சல் நம்பரை பார்த்து நீங்கள் மனசார ஒரு ஆசையோ இல்லை கோரிக்கையோ கண்டிப்பாக வேண்டுனீங்க அப்படின்னா அந்த பிரபஞ்சமே உங்களுக்காக அதை ஒன்று சேர்த்து இயக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுமா. பேசிக்கா அந்த ஆசையை இந்த பிரபஞ்சமே வந்து உங்களுக்கு நடத்தி வைக்கும். 11:11 அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலான ஏஞ்சல் நம்பர் கூட. ஏன்னா இது வந்து லக்கை குறிக்கிது. இதனால தான் 11:11 பிறந்தவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு வந்து சில நாடுகளில் கருதப்படுறாங்க. இந்த 11:11 நீங்கள் டெய்லி உங்கள் ஃபோனில் பார்த்து விஷ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நீங்க நினைச்சது மேனிஃபெஸ்ட் ஆகும். 11:11 பார்த்து தான் விஷ் பண்ணுமா அப்படின்னா ஏன்னா இதை தானே 11:11 விஷஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்பெஷல் நோட்டுங்க, சில பேர் இந்த வீடியோவை பார்த்துட்டு ச்சே இதெல்லாமா நம்புறேன், இதெல்லாம் நம்புறது வந்து மூட நம்பிக்கையாகவும் பைத்தியகாரத்தனமா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்ல வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னே வந்து எனக்கு தெரியல. ஏன்னா 11:11 பார்த்து நீங்கள் ஒரு விஷ் பண்ணுறீங்க அப்படின்னா அது நடக்கும்னு நம்புறீங்கல்ல, நம்பினதுனால தானே ஆசைப்படுறீங்க. அந்த நம்பிக்கைக்காகவே அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற கருத்தை தான் நான் இங்கே முன் வைக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ பணக்காரன் ஆகிறதுக்குன்னா என்ன வேணும், பணம் வேணும்.
ஸோ பணம் வேணும்னா என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு ஒரு வேலை வேணும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, ஒரு ஜாப் ட்ரை பண்ணுவீங்க, மணி ஏர்ன் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. ஸோ அடுத்தடுத்து எப்படி மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த நீங்கள் வந்து பார்க்க ஆரம்பிப்பீங்க. கரெக்டாக இதே மாதிரி தாங்க, நான் பணக்காரன் ஆகணும் அப்படின்ற எண்ணம் ஆழமாக உங்கள் மனசில் வந்து பதிஞ்சிருச்சு அப்படின்னா அது அறியாமையே நீங்களே வந்து அதுக்கான முயற்சியெலாம் எடுப்பீங்க. அந்த முயற்சி தான் இந்த 11-11 விஷ். இந்த 11-11 விஷயை பார்த்து நீங்கள் இது நடக்கும் அப்படின்னு ஊர்ஜிதமாக நம்பி அதுக்காக செயலும் படுறீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்காமல் ஏன் இருக்க போகுது? அதனால உங்கள் ஆசை எதுவாக இருந்தாலும் விஷ் பண்ணுங்க, பட் அதோட நிறுத்திடாமல் அதுக்கான முயற்சியும் எடுத்தால் கண்டிப்பாக இது எல்லாமே நடக்கும். www.kalkionline.com